தாமோதர குண்டத்தில் நான் இருந்த நிமிடங்கள். தாமோதர குண்ட பயணத்திற்காக முன்பணம் செலுத்திய போதும், புறப்படும் முன் முழு பணம் செலுத்திய போதும், அந்த மயிலாப்பூர் பெண்மணி தாமோதர குண்டத்தில் என்னவெல்லாம் செய்யலாம், அங்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னதை கேட்டு என் முகமும் என்னுடன் வந்திருந்தவர்கள் முகமும் தீபம் என பிரகாசித்தது. சார், தாமோதர குண்டத்தில் ஹெலிகாப்டர் அரை மணி நேரம் நிற்கும். ஹெலிகாப்டரில் இருந்து இறங்க ஏற 10 நிமிடங்கள் போனாலும் 20 நிமிடங்கள் உங்களுக்கு தாமோதர குண்டத்தில் இருப்பதற்கு நேரம் கிடைக்கும். அங்கே நீங்கள் குளிக்கலாம், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சால கிராமங்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த சால கிராமங்களுக்கு அங்கேயே அந்த நீராலேயே அபிஷேகம் செய்யலாம். பால் கொண்டு சென்றால் இன்னமும் விசேஷம், பாலாபிஷேகம் செய்யலாம். அங்கே உள்ள கற்கள் எல்லாம் சாதாரணமாக தெரியும், அவையெல்லாம் வைரம் கோமேதகம் போன்ற உயர்ந்த கற்கள். ஆனால் அவை எதையும் தொடக்கூடாது, அவற்றை எடுத்து வர அனுமதி இல்லை. நானே சென்றிருக்கிறேன், சால கிராமம் எடுத்து வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னது ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கும் போது நினைவிற்கு வந்தது. கூடவே, ஐயோ, பால் எடுத்து வரவில்லையே, எப்படி அபிஷேகம் செய்வது? போக்ராவில் கிடைக்கவில்லையே, பெண்கள் இங்கு மட்டும் அபிஷேகம் செய்யலாம் என்று சொன்னார்களே என்று ஹெலிகாப்டரில் வரும்போது எங்களுடன் வந்த பெசன் நகர் பவானி கூறியதும் நினைவிற்கு வந்தது. இனி நிஜத்தில் அங்கு என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறேன். கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்தில் தாமோதர குண்டம் இருப்பதனால் அங்கு ஆக்சிஜன் குறைவாக இருந்தது, காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது, சரியாக நிற்க முடியவில்லை. நாம் பேசுவது அடுத்தவரிடம் ஸ்பஷ்டமாக சேருவதில் சிரமம் இருந்தது. நமது நினைவு கூட சற்று குறைந்தது போல் தோன்றியது, அதாவது மூளையின் செயல்திறன் சற்றே குறைந்திருப்பது போல் தோன்றியது. ஒரு குளத்திற்கு இருப்பதை போன்று அல்லது ஒரு ஏரிக்கு இருப்பதை போன்று கரை இருந்தது. அந்த கரையை ஒட்டினார் போல் கொஞ்சம் பெரிய இடம் இருந்தது. அங்குதான் ஹெலிகாப்டர் இறங்கி நிற்காமல் இயங்கிய வண்ணம் இருந்தது. இன்ஜினை நிறுத்தினால் மீண்டும் ஸ்டார்ட் ஆகாவிட்டால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்பதால் ஹெலிகாப்டர் இயங்கிக் கொண்டே இருந்தது. அதை ஒட்டி அடுத்தடுத்து 3 குளங்கள் இருந்தன. புராணங்கள் அவற்றை தாமோதர குண்டம், ஸ்வேத குண்டம், இரத்த குண்டம் என்று கூறுகின்றன. ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கியவுடன் உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் பிரமித்தேன். சுற்றுமுற்றும் பார்வையை சுழலவிட்டேன். ஒரே பார்வையில் எல்லா குண்டங்களையும் நோக்கினேன். என்னுடன் வந்தவர்கள் தாமோதர குண்டத்தின் நீர்நிலையை நோக்கி சென்றனர். முதலில் தூர சென்று பின்னர் இங்கு வருவோம் என்று இங்கொரு கால் அங்கொரு கால் வைத்து தாமோதர குண்டத்தின் அடுத்த பக்கத்திற்கு சென்றேன். கேமராவில் கையை வைத்து அழுத்தினேன், முடியவில்லை. அந்த பட்டனின் மீது விரலை வைத்து இன்னொரு கரத்தால் அந்த விரலை அழுத்தினேன். வீடியோவை எடுத்து அதையும் இயக்க சிரமப்பட்டேன். நிற்க முடியாமல் திண்டாடினேன். ஹெலிகாப்டர் பயங்கர சப்தத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பரந்த வான்வெளியில் பூமி பரப்பிலிருந்து மிக உயரமான இடத்தில் நாங்கள் பன்னிருவரும், ஹெலிகாப்டரை சேர்ந்த இருவரும் என 14 பேர் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நினைத்த போது ஒரு கணம் மனம் துணுக்குற்றது. உடனே சுதாரித்து கொண்டு படம் எடுக்க ஆரம்பித்தேன். வெயில் குறைய ஆரம்பித்தது, மேகமூட்டமாக இருந்தது. ஹெலிகாப்டர் அருகில் தாமோதர குண்டத்தின் அக்கறையில் என்னுடன் வந்திருந்த மற்றவர்கள் புனித நீரை சேகரம் செய்து கொண்டிருந்தனர். யாரோ ஒருவர் நீருக்குள் விழுவதும் இருவர் அவரை பிடித்து இழுப்பதும் தெரிந்தது. எங்கள் 2 எண் பஸ்ஸில் வந்த லக்ஷ்மி என்பவர் கரையின் மீது ஏறி சற்று ஏறி படம் எடுப்பது தெரிந்தது. அதற்குள் 5 நிமிடம் ஆகியிருந்தது. அப்போது ஹெலிகாப்டர் கம்பெனியை சேர்ந்த நபர் என்னை நோக்கி வருவது தெரிந்தது. அருகில் வந்து, ஏன் இவ்வளவு தூரம் வந்தீர்கள், அங்கிருந்தே பார்க்க வேண்டியதுதானே என்றார். அந்த காற்றில் நான் சொன்னது அவருக்கு கேட்டதோ இல்லையோ, அவரே மீண்டும் சீக்கிரம் கிளம்புங்கள், வானிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்று அவசரப்படுத்தினார். இல்லை இல்லை, இங்கே 20 நிமிடங்கள் இருக்கலாம் என்று எங்கள் டூர் ஆபரேட்டர் கூறியிருக்கிறார். இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது என்று கூறினேன். எரிபொருள் குறைந்து கொண்டிருக்கிறது,
அவ்வளவு நேரம் தாங்காது, இன்னும் 5 நிமிடத்தில் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு விடுவிடுவென மற்றவர்களிடம் சென்றார். 2வது குண்டத்தின் அருகே சென்று வீடியோவில் அதை படமாக்கி கொண்டிருந்தேன். அப்போது என் அருகே யாரோ வருவது தெரிந்தது. மறுபடியும் அதற்குள் அவசரப்படுத்த வந்துவிட்டாரா என திரும்பிய போது திரு பாலாஜிராவ் நின்று கொண்டிருந்தார். வீடியோ கேமராவில் இருந்து பார்வையை விலக்கி நேராய் கீழே குண்டத்தை பார்த்தபோது, ஆஹா ஆஹா, கரையோரம் நீரில் ஒரு அற்புதமான பெரிய சுதர்சன சாலக்கிராமம் இருப்பது தென்பட்டது. பாலாஜி சார், பார்த்தீர்களா சாலக்கிராமம்? நான் எடுக்கிறேன் என்று வேக வேகமாய் குனிந்தேன். தங்க ரேகையுடன் கூடிய கையகல சுதர்சன சாலக்கிராமத்தை கண்டு புலகாங்கிதமடைந்தேன். 2004 கண்டகி நதியில் நடந்தே சென்று நடந்தே வந்தும் ரேகையுடன் கூடிய சாலக்கிராமத்தை எனக்கு தாயேன் என்று எவ்வளவோ குருராஜரிடம் மன்றாடியும் கிடைக்காத சாலக்கிராமம் இப்போது தாமோதர குண்டத்தில் இதோ உன் கண் பார்வைக்காக மேலே வந்திருக்கிறேன், எடுத்துக்கொள் என்று சொல்வதை போல் கரையோரும் நீருக்குள் தெல்ல தெளிவாய் இருந்ததை கண்டு சந்தோஷித்தேன். அன்று சாலக்கிராமம் கிடைக்காமல் நீ பட்ட அவஸ்தை எனக்கு தெரியாதா? நீ துடித்த துடிப்பு யான் அறியாததா? கண்டக்கி முழுக்க உன் கண் அலை பாய்ந்தது எனக்கு தெரியாதா? அடுத்தடுத்து தாமோதர குண்டம் பயணம் தடையானதால் நீ சோர்ந்தது அறியாததா? அதனால்தான் இம்முறை இந்த அவஸ்தையை துடிதுடிப்பை தரக்கூடாது என்றுதான் நீ வந்த உடனேயே தங்க ரேகையுடன் கூடிய சாலக்கிராமத்தை காட்டினேன். எடு, அதனை எடு என்று குருராஜர் கூறுவதை போல் இருந்தது. அதை கண்டதும் அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் என்பது கூட தெரியவில்லை. அதை உடனே எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் பளிச்சென தோன்றியது. குருராஜரே சொல்வதை போன்றிருந்ததால் உடனே எடுத்தேன். 2 பேர் நிற்கையில் முதலில் பார்த்தது நானாக இருந்தாலும் அப்படியா நான் அவசரப்பட்டு எடுத்திருக்க வேண்டும் என்று அப்போது தோன்றவில்லை. பின்னர் நினைத்து கொண்டேன். 2004 கிடைக்காமல் விட்டதை 2009 பிடித்த அவசரம் அல்லவா அது? அந்த குண்டத்திலே மேலும் என்ன இருக்கிறது என்று நோக்கிய போது நீருக்கடியில் கருமை நிறத்தில் நிறையவே தென்பட்டன. அவை என்ன? அவற்றை எப்படி எடுப்பது? உள்ளே கால் வைக்க முடியுமா? கால் வைத்தால் உள்ளேயே போய்விடுவோமா? அந்த குளிர்ந்த நீரில் தொட்டாலே உடல் ஜில்லிடும் அந்த கடுமையான குளிர்ந்த நீரில் காலை வைத்தால் வெளியில் எடுக்க முடியுமா, நடக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்த போது அந்த ஹெலிகாப்டர் நபர் வேகமாக என்னை நோக்கி கையசைத்து அழைத்தார். நான் அதற்குள் துணிவுடன் அந்த குண்டத்தில் கால் வைத்து ஆழம் பார்த்து பாதம் உள்ளே போகிறதா என்று பதம் பார்த்து ஒரு காலை மட்டும் உள்ளே விட்டு கொஞ்சம் எட்டி கருமை நிறத்தில் இருந்த பாக்கு கொட்டை அளவில் இருந்த 2 எடுத்துக்கொண்டு கரையில் கையை ஊன்றி காலை வெளியே எடுக்க நான் தடுமாறி கொண்டிருந்த போது அந்த நபர் ஆவேசமாக என் அருகில் வந்து என்னை வெளியே இழுத்து விட்டார். இப்படியெல்லாமா செய்வது என்பதை போல் இருந்தது அவர் முறைத்த முறைப்பு. என் அவஸ்தை எனக்கு, அவரது அவசரம் அவருக்கு. பாலாஜிராவ் அப்போது ஹெலிகாப்டர் நின்றிருந்த பகுதிக்கு சென்றிருந்தார். ஏன் இப்படி தாமதப்படுத்துகிறீர்கள்? வானிலை வேறு மோசமாகி கொண்டிருக்கிறது, இனியும் இங்கிருந்தால் ஆபத்து என்று சொல்லி என் கையை பிடித்து இழுத்த வண்ணம் அவர் நடந்தார். 10 நிமிடம் தானே ஆக போகிறது, அதற்குள் இப்படி செய்தால் நியாயமா? கொஞ்சம் நிதானியுங்கள், வானம் இப்படியேதான் இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது என்றதையெல்லாம் அவர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அல்லது அந்த காற்றின் வேகத்தில் நான் சொன்னது கேட்காது கூட போயிருக்கும். சற்று தூரம் வந்ததும் என் கையை விட்டுவிட்டு வேகமாக எல்லோரையும் ஹெலிகாப்டரில் ஏற சொல்லி கூவிக்கொண்டே அவர் ஓடினார். ஹெலிகாப்டர் கதவின் அருகில் நான் அமர்ந்திருந்ததால் இறங்கும் போதும் முதலில் இறங்கினேன். ஏறும்போது எல்லோரும் ஏறிய பின் அதிகமாக ஏக்கத்துடன் தாமோதர குண்டத்தை பார்த்த வண்ணம் ஹெலிகாப்டரில் கடைசியாக ஏறி அமர்ந்தேன். இதற்குத்தானா நான் வந்தது? இதற்காகத்தானா இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது? தாமோதர குண்டம் என்பது இவ்வளவுதானா என்று பெருமூச்சு விட்டேன். புறப்படலாம் என்று உதவியாளர் சைகை செய்தவுடன் தாமோதர குண்டத்தில் இருந்து ஹெலிகாப்டர்
பேரிரைச்சலுடன் மேல் எழும்பியது. மீண்டும் ஒரு முறை மேலிருந்து பார்த்து சுதாரிப்பதற்குள் தாமோதர குண்டம் கண்களினின்றும் மறைந்தது. மீண்டும் தங்கமயமான மலைகளை கடந்து வந்தாலும் மனத்துள் ஏதோ அழுத்தமான ஏக்கம் இருப்பதை உணர முடிந்தது. தாமோதர குண்டத்திற்காக ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, வருட கணக்கில் எத்துணை கனவுகள் கண்டோம், எத்துணை கதைகளை கேட்டோம், எல்லாம் 10 நிமிடங்களுக்குள் சுருங்கிவிட்டதே. மிக புனிதமான, எளிதில் காண இயலாத தாமோதர குண்டத்தை தரிசித்தோம் என்கின்ற ஒரு மன நிறைவு இருந்தாலும் என் மனத்துள் பல பல கேள்விகள் எழுந்தன, பல பல எண்ணங்கள் தோன்றின. ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்திகள் முன்வந்து நின்றன. துவாரகையில் கோமதி ஆறு கடலில் சங்கமிக்கும் இடத்தில் இன்றும் கூட நமக்கு சக்ராணிகே என்னும் வெள்ளைக்கல் சால கிராமம் அதிக அளவில் கிடைப்பது போல தாமோதர குண்டத்திலும் அதன் கரையோரங்களில் அதிக அளவில் கருமையான சால கிராமம் இருக்கும் என ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி வேக வேகமாக சென்றால் நாங்கள் நினைத்தது போல் அங்கு இல்லை. பெரிய குளம், கிராமத்து பாஷையில் சொன்னால் பெரிய குட்டை, 1000 கணக்கான அடி உயரத்தில் உள்ள புனிதமான குட்டையாகத்தான் தெரிந்ததே தவிர சால கிராமங்கள் 1000கணக்கில் அங்கிருந்துதான் உற்பத்தியாகிறதா? கண்டகியின் பிறப்பிடம் அதுதானா என எண்ண வைத்தது அங்கிருந்த நிலை. என்னை தவிர யாருக்கும் சால கிராமம் கிடைக்காததால் எங்களுடன் வந்திருந்த ஒருவர், இது தாமோதர குண்டம் தானே, சந்தேகமில்லையே, சரியாகத்தானே வந்திருக்கிறோம் என்று கேட்டே விட்டார். ஆனால் வந்தது தாமோதர குண்டம்தான். ஏற்கனவே நான் புகைப்படங்களில் வீடியோ காட்சிகளில் கண்டு என் மனதில் பதிந்த இடமாயிற்றே. நாங்கள் சென்றது மே மாதம். ஒருவேளை இதை விடுத்து வேறு சில குறிப்பிட்ட மாதங்களில் தாமோதர குண்டத்திலிருந்து 1000கணக்கில் சால கிராமங்கள் வெளியாகுமோ என்னவோ. அதை போன்ற நேரங்களில் நம்மால் இங்கு வர முடியுமோ முடியாதோ? உலகம் முழுக்க லட்சக்கணக்கானவர்கள் இல்லங்களில் மடாதிபதிகளின் பூஜைகளில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல மற்றும் மிருத்திகா பிருந்தாவனங்களில் உள்ள சால கிராமங்கள் இங்கிருந்து கிடைத்ததுதானே. ஏனெனில் சால கிராமத்தை யாராலும் உருவாக்க இயலாது, தானே உருவாவதல்லவா? ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிறப்பு இறப்பு என்பதே கிடையாது, கர்ப்பவாசமும் கிடையாது. பகவானின் அவதாரங்கள் பிறப்பது போல் உள்ளதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அப்படிப்பட்ட பகவான் சால கிராமமாகவும் தானேதானே உருவாகிறார். ஹிரண்யகர்ப்ப சால கிராமத்திலோ அல்லது வேறு மூர்த்தி சால கிராமத்திலோ பகவத் ரூபங்களை செதுக்கலாமே தவிர சால கிராமத்தை செதுக்க இயலாது, உருவாக்க இயலாது. அப்படியே தாமோதர குண்டம் முழுக்க சால கிராமமாக இருக்கும், அள்ளி எடுத்து வரலாம் என நாங்கள் நினைத்தது அந்த நேரத்தில் கைகூடவில்லை. ஏனெனில் எங்கள் குழுவில் தங்க ரேகைகளுடன் கூடிய பெரிய சால கிராமம் எனக்கு மட்டும்தான் கிடைத்தது. துளசி காஷ்டத்தை காண்பித்தால் அதன் வாசனைக்கு உள்ளிருந்து சால கிராமம் வெளியில் வரும், அதை மீனை பிடிப்பது போல வலையிட்டு எடுக்கலாம் என்றெல்லாம் 2004 நேபாளத்தில் கூறினர். ஆனால் அதற்கான சந்தர்ப்பமோ நேரமோ அப்படியெல்லாம் முடியும் என்றோ அல்லது முடியாதென்றோ நான் அங்கிருந்த வெறும் 10 நிமிடங்களை வைத்து சொல்ல முடியவில்லை. அந்த 10 நிமிடங்கள் எப்படி சென்றதென்றே புரியவில்லை. அங்கிருந்த ஒவ்வொரு நொடியும் எப்படி நகர்ந்ததென்றே புரியவில்லை. மனம் எல்லாவற்றையும் மறந்த நிலையில் இருந்தது மட்டும்தான் நினைவிருக்கிறது. நினைத்து பார்த்துதான் இந்த அத்தியாயத்தை எழுதுகிறேன். திரும்ப திரும்ப அங்கிருந்த தருணங்களை நினைத்து மனம் இப்போதும் ஆனந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பார்க்கடலையும் வைகுண்டத்தையும் நம்மால் காண முடியாது போனாலும் தாமோதர குண்டத்தை, பகவான் சால கிராம ரூபியாய் எழுந்தருளும் குண்டத்தை கண்ணார கண்டோமே என்கிற மகிழ்வு இருந்து கொண்டே இருக்கிறது. கண்டகி நதியின் துவக்கமே அங்குதான் என்று சொல்லப்பட்டாலும் நாங்கள் இருந்த பகுதியிலிருந்து அந்த புனித நீர் ஆறாக வெளியில் செல்வதை காண இயலவில்லை. ஒருவேளை மறுகோடியிலிருந்து செல்லலாம், அல்லது மேல் வழியாய் வழிந்து செல்லாமல் கீழிருந்து ஊற்றாய் கசிந்து நதியாய் ஓடலாம்.
இவற்றையெல்லாம் ஆராய வேண்டுமென்றால் அங்கே குறைந்தபட்சம் சில மணி நேரங்களாவது இருக்க வேண்டும். ஹெலிகாப்டர் முக்திநாத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. மேலிருந்து கண்டபோது நான் பார்த்த காட்சிகளால் மனம் துள்ளல் போட்டது. சென்னையிலிருந்து கிளம்பும் போதே, ஏன் யாத்திரைக்கு முன்பதிவு செய்யும் போதே, எது முடியாது என்று நினைத்திருந்தேனோ அதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக எனக்கு பட்டது. ஹெலிகாப்டர் முக்திநாத்தில் இறங்குகையில் மனத்தால் அந்த மயிலாப்பூர் பெண்மணிக்கு நன்றி கூறினேன். அவருக்கு அமைந்த ஏஜென்ட் சரியில்லையோ அல்லது அவரே சரியாக நிர்வகிக்கவில்லையோ, அதெல்லாம் எனக்கு பின்னுக்கு போய்விட்டது. தாமோதர குண்டம் தரிசனம் கிடைத்தது அவரால் தானே. அங்கிருந்த 10 நிமிடமோ 11 நிமிடமோ ஆனாலும் தாமோதர குண்டத்தை தரிசித்து விட்டோம் அல்லவா? பணம் அதிகமோ குறைவோ பகவானின் உற்பத்தி ஸ்தானத்தை பார்த்து விட்டோம் அல்லவா? அப்போதும் அம்மணி அது போதும் என்று எண்ணியவாறு கீழே இறங்கி சற்றே நடந்ததும் என் மனம் மேலும் சந்தோஷித்தது. ஸ்ரீ முக்தி நாராயணரை 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தரிசிக்கப் போகிறோம் என்கின்ற சந்தோஷம் ஒருபுறம், அவரை இம்முறை எப்படி தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதுவும் நிறைவேறப் போகிற சாத்தியங்களை கண்ட சந்தோஷம் மறுபுறம்.